முனிசாமி தினா சமயக்கிருஷ்ணல செஞ்சு வச்ச பொருளெல்லாம் திடீர்னு காணாம போச்சு யார் எடுக்கறாங்கன்னே தெரியலடா ஏண்டா இங்க பிரெட் வச்சனே எங்கடா காணோம் எங்கடா வச்சேன் என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன் நான் வைக்கலையா இன்ன வைக்கலடா டேய் ஆஹா ஏ ரத்னா எனக்கு சந்தேகம் இல்ல ஆனா அத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன் அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா நேத்து பால் பாவா கண்டி வச்ச அதுல பாதிய காணும்டா विक्की के बोल या तिरुट्टु वेलैया पण्ण मोदैल कित्त सोल्लुम पारु ऐ सोल्लागरा இடையில பசி வந்துருச்சு கேட்டா தர மாட்டீங்களே அதனால தான் நான் எடுத்து சாப்பிட்டேன் இதுக்கு தவுந்த பனிஷ்மென்ட் கொடுக்கணும் ஏடா இதுக்குமா பனிஷ்மென்ட் என்னடா ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டுக்கே போய் ஆட்டு டேய் நான் மசால் வடைக்கு ஆட்றேன்டா ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்னா போதும்டா மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா நீ சரிப்பட்டு வர மாட்டியே முதல்ல கிட்ட இப்ப சொல்றேன் அடே டேய் சொல்லாதடா அப்ப போய் ஆட்டு ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டங்களடா ஆட்டு ஆட்றேன்டா ஆட்றேன் போட்டுக்கமா முஸ்கோ சாப்பிடுமா தலைய வாரிக்கமா ஊரி போலாமா சாத்து போட்டுக்கமா ஆமா சாத்து போட்டுக்கமா தலைய வாரிக்கமா நிறுத்தடா நிறுத்த ஹோட்டல் எலும்புக்கு நாலு நாய் அடிச்சிட்ட மாதிரி ஏண்டா லோ 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 கொண்டடா சீப்ப இப்ப கவனி அப்ப நான் சீவரம்மா ஐயோ உள்ள ஏது பாருகிட்ட சொல்லவா நீ தெய்வம்மா கொண்டடா இத போடுங்க நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆட்டி சொன்ன आमले यान्ना इंगे रखड़े पोगड़ा पोगड़ा हम्म पापा ये ला आंट के यार दा संजीक बैन ने समझता आराम बड़ी करेंगे चिचो शोभा नीनो फ्रॉक पोट कले ताले बारी कले स्कूल पोवेंटा आंटी नींगे दा यान के ये ला पन्ने उरनो अब पता ना स्कूल को पोवे सरे नाने संजोड़े अंदर उन करते होंगे आर कोण्डा यान्ना நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகிதர் ஆயிட்டாங்களா ஆமா சார் உனக்கு ஆன்ட்டி வேணுமா மம்மி வேணுமானு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்ட்டி தான் வேணும்னு சொல்லு சார் தட்ஸ் குட் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்ட்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு வாங்க ஆன்ட்டி வாங்க சோபா நான் இங்கெல்லாம் வரலாமா நான் ஒரு புது அறைக்கு கூட்டிட்டு போறேன் ஆமா இவ்வளவு நாள் நான் இந்த வீட்ல இருந்திருக்கேனே இங்கர்க்கே நீ என்ன கூட்டிட்டு வரல? ஆன்ட்டி, இதா எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்கு. சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி படவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன் இப்பவே இந்த படவை கட்டிக்கணும் இத பாருமா மம்மி படவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு தப்பு இல்ல கட்டிக்கங்க சீதாமா குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம் தப்பு இல்ல மேலும் தாயே பிரிஞ்சி இருக்கிற இந்த குழந்தை உன்ன தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுது அத ஆசையை நிறைவேற்றறதாமா முறை கட்டிக்கமா சோபா கண்ணு நீ போய் வந்தா நேரே ஆண்டி படவை மாத்திட்டு வர வா 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 ஓடியா என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கீங்க மதுவன் ஊதா டாக்டர்ஸ் டாக்டர் சார் உள்ள இருக்காங்க நர்ச்சல்லாமா என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு நீங்க ரொம்ப ஸ்பீடு சார் ஒண்ணு கவலைப்படாதீங்க சார் முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும் முருகா நான் ஓம் பேரையே வைக்கிறேன்டா சார் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே ஊதாவே எனக்கு இப்பதான் சொன்னா அதுக்கு அப்புறம் டாக்டர் வர வச்சே இப்போ ஒண்ணு கஷ்டம் இல்லையே ஐயோ குபரா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டா எல்லாரும் அப்படி தான் சார் மனசு என்னமா என்னாச்சு எப்படி இருக்கு டாக்டர்ச்சி வெளியில எடுத்தாச்சு டோன்ட் வரி ஆனா பொண்ணா அலியா ஆலி அலியா இந்த அருக்கு பாருங்க என்ன சார் நெருஞ்சி முள்ளு ஆமா இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்திருக்குது பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க
அவர் வர முடியல ஆபரேஷன்ல இருக்காரு நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம் நாங்க வரட்டுங்களா சரி இது எங்களது ஆமா பத்திரமா வச்சுங்க சரி அடச்சை இந்த முள்ள குத்துறதுக்கு அவ்வளவு பெரிய யார் பாட்டா வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே சுத்தாதேன்னு ஆயிரம் நேரம் சொல்லுங்க கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முள்ளு குத்துருக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது எடுத்து வெளியே போறது நீங்க பண்ண கலாட்டாவில அம்மாவுக்கு பிரச்சனை வேதனை அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார் அடம்பிடிக்கும் அப்ப எதையா சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி கால மாட்டல பால் கறக்க முடியுமா கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது அட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது எங்கம்மா போறது அட இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது எப்படி தயாரா கொஞ்சம் யோசனை தான் நீங்க என்ன சார் தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலாம் செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதியா பராசக்தி விளையாட ஆரம்பிச்சா நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க இந்த மந்திர சரியான அடி அடி வாங்கி ரத்த வராத முதல் கேசே நீங்க தான் ஏமா நாலரை மணிக்கு ஒரு வண்டி இருக்கு அஞ்சரை மணிக்கு ஒரு வண்டி இருக்கு விடிஞ்சு காலையில நாலே முக்காலுக்கு ஒரு வண்டி இருக்கு எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம் இந்த வேலையை நான் விட போறதா இல்ல முடிவே பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப சரி எல்லாரும் வாங்கடா இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம் அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு ஏழு பாட்டில் வாங்கி வைங்க இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர் எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க இருங்க இருங்க ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன் அளவு விடுங்கிற அடிவாயி போலே தலையில அடிபட்டது வலிக்குதா நீ முத்த முத்த சரியா போயிடும் ஆண்டி நடிக்கனே என் மேல கோவமா இல்லடி ராஜாஜி இல்லம்மா வீட்டு குழந்தைதானா இப்படி சாப்பிடுவே ஏண்டா புட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கை வைக்கிற பழைய குத்தி போகுதா ஏண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே
சோபாவை சாப்பிட வச்சிட்டாங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு மத்திய இருக்கு அந்த மய்ய இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன் எதுக்கு எதுக்கா அத வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் ராஜு மை நேம் இஸ் சோபா யுவர் ஃப்ரெண்ட் டேய் நீ இந்த பொம்மைய எடுத்துக்கடா நீ இந்த பொம்மைய எடுத்துக்க வா விளையாடு புலி வேட்டைக்கு நடக்கவே தெரியாத இந்த ஓட்ட ஓடுறாரு சபா எந்த பக்கம் போனாரு அண்ணன் யாரு என்னோட பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம் வந்த உடனே நம்ம சோபாவை வழி கொண்டாந்தாங்க வேணும் என்னப்பா ஷோ பண்ண வந்திருக்க அது வந்துங்க என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா பாரு முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸியன்னு அர்த்தம் தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன்னு அர்த்தம் இது அறிவு கட்ட உலகண்டா பாத்தியா இதை வச்சுதான் சொன்ன இது எனக்கு தேவைதானா நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கோங்க சிகரெட் வாங்க உட்கார் வளப்பழ மண்ணை போட்டுக்காத என் ட்ரெஸ்ல அழுக்கா இருக்கு காட்டன் ட்ரெஸ் சார் ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகார்ட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு